Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தேங்காய் துவையல், புதினா துவையல் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. அப்பப்போ நீங்க உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ரொம்பவும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க ரெண்டு வகையான துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். துவையலுக்கெல்லாம் வந்து எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், சும்மா லைட்டாக வறுக்கிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இப்படி கையில் இப்படி அளந்து எடுத்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, நாலு பல் பூண்டு, அதுக்கப்புறமா வரமிளகா வந்து அஞ்சு வரமிளகா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சு வரமிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாதி எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே கொஞ்சம் வறுபடட்டும். ஓரளவுக்கு லைட்டாக உளுந்து வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். உளுத்தம்பருப்பை வறுக்கும் பொழுது பார்த்து வறுத்துக்கோங்க. தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வறுத்துக்கிட்டோம்னா தான் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரும். தீ ஃபுல்லாக வைக்கும் பொழுது டக்குன்னு தீஞ்சிரும். தீஞ்சு போச்சுன்னா துவையலோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. மணமும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மணமாக இருக்குது வறுக்க வறுக்க. இப்போ இது கூட தேங்காவை சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துடுறேன். கூடவே எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். தேங்காவை நல்லா ஒரு நிமிஷம் சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். வறுத்து வச்சுருக்கிற பருப்பு தேங்காய் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து துவையல் அரைக்கணும். அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். துவையல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, சட்னி மாறிலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம தேங்காய் துவையல் செஞ்சிட்டோம். இந்த தேங்காய் துவையல் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, ரச சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் பழைய சாதம் மீந்து போச்சுன்னா அதை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி குடிப்போம் பாருங்கள். அதுக்கு ஊருக்கெல்லாம் தொட்டே சாப்பிடுவேனா. இந்த மாதிரி துவையல் அரைச்சி வச்சுட்டு தொட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பழைய சாதம் சாப்பிட்றதுக்கே. சாதத்தை நல்லா சூடாக வடிச்சிட்டு இந்த துவையலை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு வகையான துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுந்தை சேர்த்துடுறேன். புதினா துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்க்காமலும் செய்யலாம், உளுத்தம்பருப்பு சேர்த்தும் செய்யலாம். நான் வந்து இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணானா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். உளுந்து ஓரளவுக்கு வறுபட்டதும் அஞ்சு பல் பூண்டு, காரத்துக்கு மூணு வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட புதினா சேர்த்துக்க போகிறேன். புதினா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து சும்மா ஒரு 20-25 கருவேப்பிலை இருந்தால் போதும். ஆனால் புதினா தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். கருவேப்பிலை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், கை நிறைய ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கலாம். சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை புதினாவை சேர்த்து நல்லா நான் வதக்கிட்டேன். நம்ம சேர்க்கும் போது எவ்வளோ இருந்தது, ஆனால் வதங்க வதங்க எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காவை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை சேர்த்தும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். வதக்கி வச்சுருந்த புதினா எல்லாமே வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். துவையல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நான் துவையல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக புதினா துவையல் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் துவையல் புதினா துவையல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேங்காய் சாப்பிட பிடிக்காதவங்க, முக்கியமாக புதினா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு புதினா துவையல் செஞ்சாங்கன்னா அதிலே பிசைஞ்சு சாப்பிட்ருவேன், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்பப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் வாரத்தில் குறைஞ்சது ஒரு 2-3 நாளாவது இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.